ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி செய்யும் தொழிலில் அவதானம் வேண்டும். ஒரு ஊரில் ஒரு இளம் பெண் பால் விற்று சீவியம் செய்து வந்தாள். அவள் தினமும் தன் பசுமாட்டில் இருந்து பாலை கறந்து ஒரு குடத்தில் இட்டு தலையில் வைத்து வியாபாரம் செய்து வந்தாள். தான் ஏழையாக இருப்பதனால் தான் தினமும் பால் விற்று வியாபாரம் செய்ய வேண்டியுள்ளது. என் போன்ற மற்ற பெண்கள் எல்லாம் அணிகலன்கள் அணிந்து நல்ல ஆடைகள் அணிந்து சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் என்று கவலை கொண்டாள். ஒரு நாள் அவள் வழமை போல பாலை கறந்து குடத்தினில் இட்டு வியாபாரத்திற்கு செல்லும் போது தனது வாழ்வை எப்படி முன்னேற்றலாம் என்று கற்பனை செய்தார். இன்று பாலை விற்று வரும் பணத்தில் சில கோழி குஞ்சுகளை வாங்குவேன். அவை வளர்ந்து பெரிதானதும் அவற்றை விற்று ஆடுகளை வாங்குவேன். அவை வளர்ந்து பெரிதானதும் அவற்றை விற்று பசுமாடுகளை வாங்குவேன். அதிலிருந்து வரும் பணத்தில் மாட்டுப் பண்ணியை வைப்பேன். இப்படி வருமானம் அதிகரிக்கவே பலவிதமான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து அற்ற பெண்கள் எல்லாம் பார்த்து அதிசயிக்கக்கூடியவாறு உல்லாசமாக இப்படி நடப்பேன் என தலையில் பால் குடம் இருந்ததை மறந்து தன் கையை எடுத்து விசுக்கி ஸ்டைலாக நடக்க ஆரம்பித்தாள். அப்போது தலையிலுள்ள பால் குடம் கீழே விழுந்து உடைந்தது மட்டுமன்றி அன்றைய நாளின் வருமான நஷ்டம் அடைந்தது. அப்போது அவள் சிந்தித்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கும் முன்னதாக அதை திட்டமிடக்கூடாது.